శ్రీమాదాంబరిపూర్ణచంద్రం శ్రీ శ్రీనివాస గురువర్యపాతచక్రం శ్రీమద్యరంగయతిపాత్మరక్షం వందే సదావరదలక్ష్మణదేశికేంద్రం భారద్వాజంశకారీషుభగుణాన్ పండితేంద్రం భజేహం శూనం నారాయణ శ్రీకారమాద్యీషకారే శ్రీమద్వేదాంతరామానుజమునికరుణాలబ్ధవేదాంతయుగ్మం శ్రీమశ్రీరాశయోగీశ్వరగురుకతయోరర్పితస్వాత్మభారం శ్రీమశ్రీరంగమోక్షమంతం శ్రీమద్వేదాంతరామానుజముని మతరం సంశయేదేశికేంద్రం శ్రీమాన్ వెంకటనాచార్య కవితాగ్రిరచేతరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది అస్మద్గురు పరంపరాయై నమః. வித்வான்கள்னு சொன்னாலே புதிய அதெல்லாம் தோஷஜ்ஞான் யோகத்தை தான் பார்ப்பா அப்படின்றதான ஒரு கருத்து பொதுவா எல்லா இடத்துலயும் இன்னி வரைக்கும் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா அதுக்கு முழு முதல் காரணம் ஒரு அசூயதான். எந்த பண்டிதனுக்கு எந்த வித்வானுக்கு அசூயை இருந்தா மட்டுமே இது நடக்கும். அப்படி இல்லைன்னா அந்த வித்வான் அதுல இருக்கிற நல்லதை கண்டு சந்தோஷமடைவாரே தவிர அதுல இருக்கிற கெட்டத்தை தெரியாது சொல்றார். ஏதோ சூப்பர் கண்ணு எத்தியாவது ஒரு இதுல அதை பொருட்படுத்த மாட்டா தெரியல. இப்போ இந்த வித்வான்கள் தோஷங்களா இல்ல அதை பாராட்டாம இருக்கிறவாளா அப்படின்னா சில சமயம் அந்த கொள்கைகள் அதா சொல்ற கருத்துக்கள் ரொம்ப முரண்பட்டு இருந்தால் அதை கண்டிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் அதனால நம்ம சம்பிரதாயத்துக்கோ இல்லை நம்ம சமூகத்துக்கோ ஒரு பேரழிவு ஏற்படாத காரணமாய் இருக்குமோன்னு அதான் நினைச்சாள்னா அப்போ கண்டனபூர்வமாக அதை கண்டிக்கிறதுக்காக இதுல என்ன தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றத எழுதி எடுத்து நாம பார்க்கிறோம். அது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா தெரியாம எதிராளி அந்த தவற பண்ணி இருந்தான்னு வச்சிருந்தோம். இப்போ இதா பெரியவாளா இருந்து இது தப்பின்னு சொல்லும் போது அதை திருப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுறது இல்லையா. அந்த விஷயத்துல வித்வான்கள் தோஷம் மேல சொல்றதுங்கிறது இயல்பானது. அதை நிஷ்டூரமா அதை ஒரு வஞ்சக தன்மையோட தப்பு சொல்லணும் கண்டுபிடிக்கணும்னு தேடி திரும்பி கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு அது அசூய இருந்தாத்தான் அந்த மாதிரியான எண்ணம் வரும். அப்படி இல்லைன்னா இந்த பாகவதாவோட அவளுக்கு ஒரு விதமான அனுஷ்டமும் வராது. இங்கு வரதாச்சார் சுவாமி அடியல் பதக்கமல சகசிரம் பண்றேன் தேவரும் ஒரு 1000 ஸ்லோகம் பண்ணா அப்படின்னு போட்டிக்கு அழைத்த போது நம் சுவாமி தேசிகனுக்கு அவரோட ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரோட
போட்டி போடுறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை, அபிப்பிராயம் இல்லை. அப்போ இந்த பாதுகாசக எப்படி வந்தது? சுவாமி தேசிகனுக்கு இஷ்டம் இல்லாத போது அதை அவர் இயற்றும்படியான ஒரு சந்தர்ப்பம் ஏன் வந்தது? ஒவ்வொரு காரியத்தை ரொம்ப ஸ்ரத்தையோட பண்ணா அது நன்னா வரும். அஸ்ரத்தையோட பண்ணோன்னு வச்சுருங்க, அது பரிமளிக்குமோ? அது நன்னா வராது. அது செய்கிறவனுக்கும் சந்தோஷம் இல்லை, அத அந்த செஞ்ச வேலையும் அப்படி அஸ்ரத்தையோட அது பரிமளிக்காது. ஆனா எனக்கு கொஞ்சம் துணி கூட இஷ்டமே இல்லை இந்த பாதுகாசகத்தை எழுதுறதுக்கு, அந்த வரதாச்சார சுவாமியோட ஸ்ரீகிருஷ்ணரோட போட்டி போடுறதுக்கு அது அபிச்சார தேசியம் எனக்கு வேண்டான்னு தான் இருந்தேன், ஸ்ரத்தை இல்லாததான் இருந்தேன். ஆனா ஏன் பண்ணே சொல்ற மணிபாதிபதி பதபங்கஜலோயதாத்வம். சுவாமியும் செய்கிறார், அதே இந்த ஸ்தோத்திரத்தை எழுத ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பாதுகையே நீ தான் காரணம். இந்த பாதுகா சகஸ்திரம் இந்த பாதுகையுடைய மகிமைங்கிறது ரொம்ப வசந்ததான விஷயம். அப்போ வசந்த வஸ்துன்னா அத புகழ்ந்து பேசுறது உலகத்துல ரொம்ப இயற்கையுடனே இயல்புதானே, அதுதானே இத்தனுடைய சுரூப பிராப்தம். அவாவாளுக்கு சுவாபாவிகமா இது கர்த்தவியம், இது நம்ம கடமைன்னு போகும். அப்படி இது நம்ம கர்த்தவியம்னு தோணத்துக்கு அப்புறம் அதை அவன் பண்ணலேன்னு நிச்சயங்கோ, அது அவனுக்கு பாபத்தை சம்பாதிச்சு கொடுக்கும். இதத்தான் அனுஜ்ஞா கர்மான்னு சொல்லுவார். அதாவது இந்த கர்மா நித்திய கர்மாவிலையும் சேராது, நைமித்திய கர்மாவிலையும் சேராது, இது காமிய கர்மாவிலையும் சேராது. இந்த அனுஜ்ஞா தர்மா என்ன இதுன்னா, எம்பெருமான் இதை பண்ணக்கூடாதுன்னு நிஷேதம் பண்ணல, இத பண்ணுன்னு ஆஜையும் பண்ணல. அப்போ எம்பெருமான் இதை செய் என்று கட்டளையும் இடவில்லை, இதை செய்யாதேன்னு நம்ம மறுத்து அதை நிஷேதிக்கவும் இல்லை. அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுஜ்ஞா கர்மாவிலே அடங்கும். இப்போ நம்மளுடைய முக்கிய நோக்கம் என்ன? எந்த கர்மாவை பண்ணாலும் நாம என்ன பண்றோம்? பகவன் நாராயணன் பிரீத்தியத்தன், பகவத் நாராயண் அந்த நாராயணனுக்கு பிராட்டியோடு கூடினவனான நாராயணனுடைய திருவுள்ள முகக்க வேணும், அவன் மனசு சந்தோஷப்படணும்ன்றதுக்கான நம்ம எந்த கர்மாவையும் பண்றோம். அதனாலதான் கர்ம ஆரம்பிய சந்தியாவந்தனம் பண்ணா கூட அதனால கிஞ்சி பிரயோஜனமும் இல்லைன்னா கூட நாம அது பகவத் பிரீத்தியத்தனாதானே எல்லாத்தையும் பண்றோம். அப்போ இந்த பகவான் ஆஜ்ஞாபிக்காக பகவான் நிஷேதிக்காக இந்த அனுஜா கைக்கரியத்தை அடியேன் பண்ணி அதனாலே எந்தனமான திருவுள்ள உகப்பு ஏற்பட்டால் அது
பண்ணினவனான அடியனுக்கும் சந்தோஷம். அந்த அடியன் பண்ண கிரந்தத்தினாலே எம்பெருமான் மகிழ்ச்சி அடைகிறான், அதனாலே அதுவும் சந்தோஷம். அப்போ பரஸ்பர சந்தோஷம் ஏற்படுறதா இல்லையா? அதனால இந்த அவிஜ்ஞா கைங்கரியத்தை பண்ணணும்னு தீர்மானிச்சேன். சரி, இது எம்பெருமானாலே ஆஜ்ஞாபிக்கப்படாத கட்டளை இடப்படாத ஒரு காரியமானா இருக்கு. அப்படி இருந்தாலும் அதை அடியல் பண்றது நல்லதுன்னு ஏன் தீர்மானிச்சேன்னா, என்னை சத்தி ஸ்தோத்திரம் பண்ணுன்னு எம்பெருமான் எங்கேயும் ஆசிரியர்கள் சுவாமி ஜேசி எத்தனை ஸ்தோத்திரங்கள் பண்ணிருக்கார், அதை நித்தியம் நாம ஜெயிச்சுட்டானே இருக்கோம் இல்லையா? அப்படி இந்த பாதுகா சகசிரத்தை எழுதுறதுக்கும் முதல்ல சுவாமி ஜேசியனுக்கு இஷ்டமே இல்லை. ஏன்னா இந்த போட்டியில கலந்திருந்தோம்னா அதுல ரெண்டு விதமான இது. இப்போ சுவாமி தேசிகன்கிறதான அந்த ஸ்தோத்திர கிரந்தம் வசதியா இருந்ததுன்னு கொண்டாடினாருன்னா, அப்போ வரதாச்சார் சுவாமி அவருடைய கிரந்தம் இதை காட்டிலும் மக்கள்ங்கிறதான ஒரு நிலைமை ஏற்படும். அது அவருக்கு ஒரு அவமானத்தை கொடுக்கலாம். அப்போ நேரடியாக பாகவத பிரச்சாரப்பட்டதான ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம்னு சுவாமி தேசியம் ரொம்ப திருடமா நம்பினார். இது ஒரு காரணம். அப்போ அந்த ஸ்ரீ ரங்கநாதனுடைய சன்னதியில் அந்த சகாரி சாதிக்கும் போது பக்தர் முதற்கொண்டு அங்க இருக்கிற அத்தனை பேருமே அத்தனை சீவைகளுமே இந்த போட்டியை ஒத்துக்கணும், இதை பண்ணணும்னு நிர்பந்தித்தது. நால தாம் பண்ணாரோ அப்படிங்கிறதான சந்தேகத்தையும் தீர்க்கிறார். இல்ல, இந்த பாதுகாசகிரதான கிரந்தத்தை அடியன் எழுதுறதுக்கு அடியனுக்கு இஷ்டமே இல்லாமல் இருந்தும் கூட இந்த போட்டியில அடியன் கலந்துக்கிறது ஒரு அவசியமாக ஏன் ஆச்சுன்னா, அது அடியனுடைய அஸ்ரத்ததான் காரணம் அப்படின்னு. அஸ்ரத்ததானமபி, உனக்கு அஸ்ரத்தேன்னு சொன்னா உடனே பாதிகள் கேட்டுக்கு, உனக்குதான் பாதுகாத்த பண்ணணுங்கிற ஸ்ரத்த இருந்துச்சு, அஸ்ரத்ததானே இருந்தது, அப்புறம் ஏன் இதை எழுதின அப்படின்னு பாதுகா கேட்டுது. அதுக்கு சொல்ற, ஏ பாதுகா தேவியே, நீதானே அடியேன இதை எழுதினு நியமிச்ச, அதுக்கப்புறம் இந்த ஏன் எழுதினேன்னு என்னையே கேட்குறியே, இது எந்த விதத்துல நியாயம்னு கேட்குறீங்க. இப்படி குறிச்சாத பொய் சொல்றது எல்லாம் பேசியா, நானா என் வாயால சொன்னேன் நீ என்ன பத்தி ஒரு சதஸ்ரம் பாடுன்னு நான் சொன்னேன்னா என்ன நிஜமா சொல்லு அப்படின்னா, ஆமா நீ தான் சொன்ன, சரி உன் வாயால தான் சொல்லணும்ங்கிறது இல்லைய, நீ எனக்கு எடுத்து காட்டி விஷய அது போறாதா? ஆனா உனக்கு என்ன எடுத்து காட்டிருக்கேன், என்னுடைய மெல்லியை பத்தி பாடு போய் சொல்லிட்டு யாருக்கா சொல்லிருக்கேனா, எடுத்து காட்டுறீங்கண்ணா என்ன இப்படி எல்லாம் பேசுறேன். ஆதிசேஷன் பூர்வாவதாரம் ராமாவதார காலத்துல அதனை பாதிக்கிறார். எம்பெருமான் பாதியை சாத்தி சஞ்சாரம் பண்ண, இப்ப இந்த பாதிகைகள் ஸ்ரீ ராமபிரானு தாங்குகிறது. அப்போ ராமன் நடக்கும் போதும் சரி, நிற்கும் போதும் சரி,
அப்போ அந்த பாதிகள் முழுக்க முழுக்க ராமனுடையதா இல்லையா? அவன் பூமியிலே சஞ்சாரிக்கும் போது என்னது, இந்த ராமனுடைய வெயிட்டு பாதியனுடைய வெயிட்டு ரெண்டையும் சேர்த்து பூமா தேவி தாங்கியாக அந்த பாதிக என்ன நினைச்சுட்டான், ராம பாதிக ராமனை நாம தாங்குறோம்னு நினைச்சுருந்தேன். இப்போ ராமன அடியன் தாங்குறதையும் அடியனையும் சேர்த்து இந்த பூமாதேவி தானே தாங்கிட்டு இருந்தா, ஐயோ அபசார பக்குத்தேனேன்னு தோணித்தான். உடனே தன்னுடைய பூர்வ ரூபமான ஆதிசேஷன் ரூபத்துல வாதாள லாபத்துக்கு போய் இந்த பூமிய அப்படியே தன்னுடைய 1000 படங்களினாலேயும் தாங்கி அந்த பூமிக்கு அந்த பெருமாள் இந்த இடைய பாரம் மற்ற பாரம்லாம் தெரியாதபடி தான் தூக்கி பிடிச்சுடுதான். இத தெரியாத படங்கள் பல உடைய பாம்பரையன் படர் பூமியை தாங்கி கிடப்பவன் போல் அனுமன் புகழ் பாடி மந்திகள் தங்களை குடங்கை கொண்டு கண்களும் போகர்தனமென்னும் கொற்ற சுடலே. அந்த அத்தியத்தில் அத்தியமா சாதிக்கும் போது ஒரு பாசுரத்தில் இந்த படங்கள் பல உடைய பாம்பரையன் படர் பூமியை தாங்கி சிறப்பதன் போஷன் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய படங்களாலே இந்த பூமியை தாங்கி பிடிக்குதா இல்லையா? அது மாதிரி இந்த ராமாவதாரத்தில ராமனை நாம தாங்குறோம்னு நினைச்சிருந்து பூமிக்கு நாம் பாரத்தை கொடுத்து அது மனசுல பட்ட போது நீ போய் பண்ணையா இல்லையா? அப்போ நீ வாயாலதான் சொல்லணுங்கிறது இல்ல, உன்னுடைய செய்தியினாலேயே காமிச்சியே. இப்போ யாராவது பூமாதேவி வந்து எனக்கு பாரமா இருக்கு, உன்னை தாங்க முடியல, நீ கீழே போய் உன்னுடைய படங்களால என்ன தாங்கின்னு அந்த பூமி பிராட்சி உங்ககிட்ட வந்து பிரார்த்திச்சுங்களா என்ன? இல்லையே, நீயாதானே ஐயோ அபசாரப்பட்டுமேன்னு நினைச்சு போய் பண்ணியானோ? அந்த மாதிரிதான் அஸ்ரத்தையா இருந்தாலும் கூட இந்த சாதிகளை பற்றி நாம ஸ்தோத்திரம் பண்ணணுங்கிறது என் மனசுல தோணலன்னா கூட அது பாகவத அபசாரத்துக்கு நேற்றுன்னு அடியை நினைச்ச போதிலும் கூட உன்னுடைய ஆஜ்ஞையினாலே இதை நான் எழுதும்படியாக. சரி, இதன் நான் தான் உனக்கு பண்ணேன், பண்ணும்படியாக இத பண்ணேன்னு பாதுக பாதுகத்தான் மன்னிப்பின்னு சொல்றீங்க. அப்ப இதுக்கு சாட்சியா அப்படின்னு பாதுக கேட்குது. சாட்சா தொழிலுடைய பர்த்தா ரங்கநாதன் தான், ரங்கநாதன் சாட்சியா? ஆமா, அதான் சபாபதி. ஏன்னா இந்த ரங்கநாதனை அர்ச்சாவதாரத்தில் இருக்கிற இந்த ரங்கநாதனை திருபாவதாரத்தில் இருந்ததாக ஸ்ரீராமன் ஆராய்ச்சனா இல்லையா? அப்போ அந்த ரங்கநாதன் பாதிரி சாட்சி இருந்தாரா இல்லையா? இப்போ தனக்கு திருவடி நிலையாக இருக்கிற பாதிரிய அதே என்பதுமா அந்த ரங்கநாதனுடைய பாதிரியாகும் போது அந்த ரங்கநாதனை ஆராதிக்கும் போது அந்த பாதிரியும் சேர்த்தே ஆராதிச்சானா இல்லையா? மற்ற விதி தேசங்களை காட்டிலும்
ஸ்ரீரங்கம் ஏன் முதன்மையான திவ்ய தேசம்னு முதல்ல எடுக்கிறார்னா, வேற எந்த திவ்ய தேசத்தையும் பெருமாள் பெருமாள ஆரம்பிக்கிறார். இங்கே அக்ஷாவதார பெருமாளா இருக்கிற ஸ்ரீரங்கநாதனும், யுவாவதாரத்தில ஸ்ரீராமனாக அவதாரம் எடுத்த பெருமாள் இருக்காரு, அவர் ஆராதிச்சதுனால அதுக்கு அந்த ஸ்ரீரங்கத்துக்கு அவ்வளவு ஏற்ற முடியுது. அப்போ சுவாமி பதில் சொல்றார், இந்த எம்பெருமானே பிரமாணம், அந்த எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதனே சாட்சி, அவன் சன்னிதானத்துல தானே இது நடந்தது. என் தலையில ஸ்ரீ சகாரிய பட்டர் சுவாமி நேரப்பள்ளி, அப்போ அவரும் மற்ற எல்லாரும் அடியங்கிட்ட என்ன சொன்னா, எனக்கு இஷ்டம் இல்லை, இருந்தாலும் இத பண்ணணும்னு நிர்பந்திச்சாலும் அது எப்போ அடியேன் சிறசில ஏ பாதிலையே நீ சகபோபமாக எழுந்து பிற்பாடு தானே, அதனால இதுதான் பண்ண சொன்னேன், அதால் தான் நான் பண்ணேன். இதுக்கு சாட்சின்னு நீ யாருன்னு கேட்டீங்களா, இந்த சபாபதி ரங்கநாதன் தான், வேற யாரு சொல்ல முடியும். அந்த சுவாமி ரங்கநாதன் என்னுடையதான அஸ்ரத்திய நன்னா தெரிகின்றவர், அடியனுக்கு எவ்வளவு அசிரத்த இருக்குன்னு அதனுடைய அளவு கூட முழுமையா அவருக்கு கட்டாயம் தெரியும். இப்போ பாதுகை என்ன அளவு இருக்கு, பெருமாளுடைய திருவடியினுடைய அளவு எது, பாதுகையே உன்னுடைய நீளம் என்ன, அகலம் என்ன, பரிமாணம் என்ன இல்லையா, இந்த த்ரீ டைமென்ஷனெல்லாம் அது சொல்லுமோ, அதெல்லாம் அடியில் தெரிஞ்சுக்க முடியுமோ, முடியாது. அப்போ பகவான் திருவடிதானே அதை நிர்மணிக்கிறது, அதனால அவன் திருவடி அடியனுடைய அசிரத்த கூட இவ்வளவு அசிரத்த இருக்குன்னு அதை அளந்து பார்க்க முடியுமா, முடியாதா, நிச்சயமா முடியும். அப்போ அந்த எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன் பிரமாணமாக, அந்த எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன் சாட்சியாக, அந்த எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன் அடியனுடைய அஸ்ரத்தையும் ஸ்ரத்த இன்மையிலும் அறிபவனாக இருக்கிறானா இல்லையா, அதனால ஸ்ரீ சகாயி, அதாவது இந்த ராதிகா தேவி என்ன நியமனம் பண்ணதாலத்தான் இதை நான் எழுத முற்பட்டேன் பொய் சொல்றது பத்தியா, நான் சொல்லாதத நான் சொன்னதா செய்திருக்கியே, இது என்னுடைய பாண்டித்யத்துக்கும் என்னை எல்லாரும் ரொம்ப உத்தேசித்து இருக்காளே அதுக்கும் தகுமா அப்படின்னு பாதிப்பே சொல்ற. ஆமா, முதல்ல நான் இஷ்டமில்லாததான் இருந்தேன், இதை எழுதப்படாது ரொம்ப தீர்மானமான முடிவில் தான் இருந்தேன், அசனத்தையோட தான் இருந்தேன், ஆனால் முன்னாலே தான் பாதுகாசகத்தை எழுதும்படியாக பின்பற்றேன். எப்படி அவர் என்ன சொன்னார் போட்டி கழித்த வரதாச்சார சுவாமி, பத கமல சகசிரம்னு நான் ஒரு ஸ்லோகம் பண்ணேன், நீங்களும் பண்ணுங்கோ அப்படின்னார். இப்போ அந்த பதக்கமல சகசிரம்னு எம்பெருமான் திருவிழியை பற்றி அவர் ஆயிரம் ஸ்லோகம் பண்றேன்னு சொன்னது, அவர்கிட்ட போட்டிக்கு நானும் அதே மாதிரி ஒரு பதக்கமல சகசிரம் பண்ணேன்னு வச்சுருந்தோம். இப்போ அதுல அது எனக்கு நன்னா இருந்து பார்க்கறவெல்லாம் பண்டிதெல்லாம் ஏதாவது தேசிகந்து நன்னா இருக்கு, வரதாச்சாரி நன்னா இல்லைன்னு சொன்னா அதுவே வரதாச்சாரியருக்கு தலைப்புணி ஏற்படும், ஒரு அவமானம் ஏற்படும், ஒரு
ஜாதகத்தை அவமானப்படுத்தியதான அபச்சாரம் அடியனுக்கு வந்து இல்ல. இது ஒரு விதத்துல அதனால மனசுல தோணிச்சு. இப்ப ஒரே விஷயத்த ரெண்டு பேர் எழுதினான்னு வச்சுருந்தோம், அதுல எது நன்னா இருக்குங்கிறதான கேள்வி கட்டாயம் வந்தே தீரும். அது இல்லாம இப்போ தன்னை தாழ்த்திண்டு சுவாமி தேசியம் தன்னை நீச்சனா பாதிச்சுண்டு என்ன பண்றார், அதுக்கும் கீழே போய் தேவரை ரெண்டருமான் திருவடியை பத்தி பாடுறீரா, அதே அதுக்கும் கீழே இருக்கிறதால திருவிடு நிலையான பாதியினுடைய மகிமை பத்தி பாடுறேன் அப்படின்னு ஒரு வழி கீழே இறங்கி போய் பாதிகளை ஸ்தோத்திரம் பண்றாரா. அப்போ அதை எப்ப தீர்மானம் பண்றார், அந்த கோவில சன்னதியில பெருமாளை சேவிக்கும் போது அந்த ஸ்ரீ சடகோபத்தை அவருடைய சிரசுல இடம் பண்ற சுவாமி அப்போ இந்த எண்ணம் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பாதிகங்கள் தான் ஆஜாபிச்சிருக்கு என்னை பத்தி சகசிரம் பண்ணு அப்படின்னா. சரி, இப்ப நீ எனக்கு ஸ்ரத்தை இல்லைன்னு சொன்னியே, இந்த பாதுகாசன சிரித்த பண்றதுக்கே எனக்கு ஸ்ரத்தை இல்லைன்னு சொன்னேயே, அது உண்மையா அப்படின்னு பாதிக கேட்குது. ஆமா, அது பூர்த்தியா உண்மைதான், வாஸ்தவம் தான் அப்படின்னு சுவாமி யேசுதன் பாதிகளுக்கு பதில் சொன்னார். சரி, உண்மையிலேயே என்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்றதுக்கு உனக்கு இஷ்டமே இல்லையான்னு திரும்பவும் கேட்டது பாதிக. ஆமா, ஒரு ஸ்ரீகிருஷ்ணவாரோட போட்டி போட எனக்கு இஷ்டம் இல்லை, அதனால உன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்றதுக்கு முதல்ல எனக்கு இஷ்டம் இல்லை. சரி, இப்ப நான் எப்படி நம்புறதுன்னு கேட்டா பாதிக்காரு. அதெல்லாம் ரங்கநாதன் தன்னிலே தான் நடந்தது, அவன் தான் சாட்சி, அவன் எல்லாம் அறிந்தான், அதனால அவன் தான் சாட்சி. அப்போ பாதிகாரி சொன்னாலாம், ரங்கநாதனா என்னுடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் கேட்டு கேட்டு அவர் என் பக்ஷபாதி, நான் எப்ப போய் கேட்டாலும் வேதாந்த தேசிகனான இந்த வெங்கடநாதன் பண்ணதான் ரைட்டு, பக்ஷபாதமா உன் பக்கம் பேசுவார். அப்படி பேசுற அந்த ரங்கநாதன் போய் நான் என்னத்த கேட்டு அதை சொல்றதை எப்படி நம்புறது இல்ல. நீ என் தலையிலே பக்ரம் சாதிக்கும் போது சடகோபமா வந்து அமர்ந்தாயா இல்லையா, அப்போ அங்கே இருக்கிற பாகவதார்கள் பெரியவர்கள் என்னை நியமித்தார்கள், இந்த போட்டியில அடியன் கலந்துக்கணும் அப்படின்னு. அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் நான் பெருமாள் திருவள்ளி பற்றி எழுதுறேன்னு சொன்னாரோனோ, அப்போ அதை பற்றி எழுதினா இந்த மாதிரி அபச்சாரம் ஏறும்னு அதுக்கு கீழ்பட்ட விஷயமான அந்த சடாரியை பற்றி சடகோபத்தை பற்றி அந்த எம்பெருமானுடைய திருவடி நிலையான பாதிகளை பற்றி பாதின்னு என் தலையில எழுந்திருந்து நீதானே சொன்ன ஆசீர்வதிச்சாய், அதனாலே அஸ்ரத்தையாக இருந்தாலும் கூட நீங்கள் சிறசிலேயே எழுந்திருந்த பிற்பாடு இதை பண்ணணும்னு தோன்றி, அதனாலே இதுக்கு தூண்டுகோலாக இதற்கு ஆஜியளித்தது பாதியிலே அப்படின்னு சொல்ற. இப்போ பகவானுடைய திருவடியா, அந்த பகவானுடைய திருவடியிலே கைகரியம் பண்றதான அந்த பாதிகே வஸ்தியா அப்படிங்கிறதான கேள்வி. இதெல்லாம் இதில் யாரு வஸ்தின்னு சொல்ல முடியும், முதல்ல அடியேனு இந்த ரங்கநாதனை பற்றி பாடும்போது அடியேனும் ஸ்லோகங்கள்ல வரிசையா பாடினேன், பகவத் தியான சோபாங்கிறதா இல்லை.
வேளாதீதஸ்துதி பரிமளம் ஏதசாம் மௌனி சேவியம் பிராதுர்பூதம் கனக சரிதா சைததேஹம் சதுஷ்டே லக்ஷ்மீ பூம்யோக்கர சரசிகே லாலிதம் ரந்ததத்துஹ பாதாம்போஜம் பிரதிபலதி மே பாயநாதி. இப்போ இந்த ஸ்லோகத்தினால அடியேன் என்னத்தை சொன்ன, இப்போ இந்த பகவத்யான ஸ்லோகத்தினால திருவரங்கத்தில் திருப்பள்ளி கொண்டிருக்கும் அழகிய மனமான விஷயமாக இந்த பாதாதி பேசுமா அடியேன் அமலநாதிகிறாங்களே எப்படி திருப்பாநாயகாருக்கு அமைச்சாரோ அதே ரீதியில தானே அதிகம் பண்ண. இப்பதான் வேதம் தோன்றியதுன்னு யாராலும் சொல்ல முடியுமா? அப்படி அந்த காலத்தை பற்றிய ஒரு கணக்கே இல்லாத கால கணக்கு அற்றதான அந்த வேதம் எப்பொழுதும் அந்த ரங்கநாதனுடைய திருவடியில மனதமன் வாசனை வீசிண்டே. ஒரு ஒரு தரம் மகாபிரளயம் முடிஞ்சு அதுக்கப்புறம் எம்பெருமான் சுத்திய பண்றானே, அப்போ இந்த பிரம்மா அவனுடைய உந்தி கமலத்திலிருந்து தோன்றுகிறானே, அந்த பிரம்மா சேவிச்சு 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 உங்களுடைய பாதி அந்த திரு ரங்கநாதன் திருவடியில இப்ப எத்தனை பிரம்மாக்கள் சேவிச்சிருக்கான். அது மட்டும் இல்லை, அந்த உதய காவேரின் நெற்றியில அந்த காவேரியின் மனவெளியில வந்து நீ அவதரிச்ச வடிவிலையில் மலர் மகள் மற்றும் இளை மகள் உன் அவளுடைய அந்த மிருதுவான மலர் போன்ற திருக்கரங்களாலே என்ன அதையே கூசி கூசி பிடிக்கிறார். அப்படி அவ்வளவு மிருதுவா மென்மையா இருக்கு என்னுடைய திருவடி. அந்த திருவடி இவ்வளவு மிருதுவாக இருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, அது என்னுடைய நெஞ்சு மனசுங்கிற ஒரு நடவாசி இருக்கு. நடவாசின்னா அப்ப கிணத்துல கயிறு கட்டி நெல்லு இருக்கிறோம் அப்படி இல்லாத அது அப்படியே இன்னுக்குள்ளே சுத்தி படிக்கட்டிருப்பான். அதுல கீழே இறங்கி போய் அந்த வேலத்துல நன்னா எவ்வளவு வேணுமோ மிளங்கா மட்டும் வேணும்னா மிளங்கா மட்டும் இறங்கி வைக்கலாம், இடுப்பு மட்டும் வேணும்னா அதுல மாடு மட்டும் வேணும்னா அது மாதிரி அந்த படிப்படிக்கடிப்படியா கீழே கணத்துல போறது இல்லையா. அப்போ அந்த மாதிரி இந்த ரங்கநாதனுடைய திருப்பாத கமலங்கள் இருக்கு அடியேனுடைய மனசுல நெஞ்சில இப்போ நடவாத்திய அது நீங்காமல் எப்பொழுதும் இருக்குன்னு அப்படின்னு சொன்னீங்க. அந்த பகவத்யான சோபான ஸ்லோகத்துல அந்த மாதிரி நீ பாதிலேயே பஸ்ஸு ஒன்ன அப்படின்னு சிறசில சாதிச்ச. அப்படி சாதிக்கும் போது அது அடியனுக்கும் ஒரு மனசுல ஒரு நினைவு இருக்கு. ஏன்னா அந்த நடவாத்தி மாதிரி அது என் மனசுன்னு சொன்ன இல்லையா, அதுல சரி நீ பாதுகைய பண் பற்றி ஸ்லோகம் பண்ணு அப்படின்னு இத நீ எனக்கு ஆஜ்யாபிப்பதாக அதையே எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பா நீ பேசுறது ரொம்ப நன்னா இருக்குடாப்பா. சரி பாதுகையை பற்றி நீ எழுத தீர்மானிப்பதற்கு எம்பெருமான் திருவடி சம்பந்தம்தான் காரணம்னு சொல்லு, நான் காரணம்னு சொல்லாது. அந்த எம்பெருமானுடைய
திருப்பாதங்களை நீ தானே காப்பாற்ற. அப்போ எம்பெருமான் லோகத்துக்கெல்லாம் காப்பாளன் ரட்சகன்னு சொல்றார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானே ரட்சிப்பது பாதிகாதேவிய நீதானே. அதனால இந்த பகவானுடைய திருமணியை காட்டிலும் பாதுகையினுடைய திரு அந்த பாதுகையினுடைய இதானது வசத்தி மனசுல பத்துது. அதனால அந்த எம்பெருமான் திருவடியை பற்றி அவர் பதகமல சகசிரம்னு கொஞ்சம் சொல்லும் போது அதே விஷயத்தை பண்றதுக்கு அசிரத்தையும் இருந்த நான் இந்த பாதுகா சகசிரத்தை ரொம்ப சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு உன்னுடைய அனுகிரகத்தினாலே அதை பாட தொடங்கினேன். இப்போ இதுக்கெல்லாம் யாரு சாட்சி? அந்த சாட்சாத் பகவான் ஸ்ரீ ரங்கநாதனே சாட்சி. அப்போ நீ என் தலைமையில தானே இருந்தா? அப்போ அடியேனுக்கு இஷ்டம் இல்லாதத அந்த விஷயத்திலே பிரவேசிக்கும்படி நீதானே பண்ண? அப்போ நீயே கூட அதுக்கு சாட்சி தான். அதனால நீங்க ரங்கநாதனும் சாட்சி, நீயும் சாட்சி. நான் சொல்லல நான் இந்த மாதிரி அஸ்ரத்தையோட இருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றேன். சரி, இந்த ஸ்தோத்திரத்துல அதுல தேவ பிரமாணம் இருக்கணும். அந்த ரங்கபதி திருவுள்ள உகக்கவோனும் தசைவ தேவி தத பஞ்சவியோ யதாஸ்மி. இப்போ இந்த பாதுகைய பத்தி அறியனுக்கு பண்றதுக்கு இல்ல, ஒரு பாதுகை பத்தி நாலு ஸ்லோகம் பண்ணலாம், பத்து ஸ்லோகம் பண்ணலாம், ஆயிரம் ஸ்லோகம் பண்றதுக்கு ஏ பாதுகாலேயே உன்னுடைய அனுகிரகம் இல்லைன்னா அது கண்டிப்பா நடக்காது. அதனால அதை நீ அனுகிரகிக்க வேணும். இப்போ நம்முடைய சம்பிரதாயம் என்ன? எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமானுக்கு கைக்கரியம் கொள்கிறவா இருக்காரு பக்தால் அவாவசி. எம்பெருமானும் அடியவர்களை சொல்லி அந்த அடியவர்களுக்கு கைங்கரியம் பண்றதான பாகவதர்கள் வசதி, அந்த பாகவதாருக்கு கைங்கரியம் பண்றதான அந்த பாகவத உத்தமர்கள் சொல்றவங்க பாகவத உத்தமர்கள் அவர்கள் வசதி. இதுதானே வால்மீகியும் ஸ்ரீமத் ராமாயணத்திலே நமக்கு ஸ்பஷ்டமா அதை நாலு கருத்துகள் மூலமா நமக்கு பண்றாங்க. சாட்சாத் பரபிரம்மம் ராமனா வந்தது. அப்போ ராமன் பெருமாள் அகம் சர்வம் தரிசியான்னு அந்த ஸ்ரீ ராமதீரானுக்கு கைக்கரியம் பண்றதுக்காகவே லக்ஷ்மணன் வந்தார். அந்த லக்ஷ்மணனாகிய பாதிகளே சிம்மாசனத்துல வேலை பண்ணி அதுக்கு நிச்சயம் திருமந்தநாதிகளை பண்ணி எழுதிட்டு அதன் சொற்கேட்டு ராஜ்யபாரத்தை பண்ணிட்டு இருந்தார் மரத்தாழ்வார். அதனால பரதாழ்வான் மாலை சத்ருகுணன் அந்த பரதாழ்வானுக்கு தெரிந்தாலே அந்த பாகவதே உத்தமராக ஆனான். இப்படி ராம லக்ஷ்மண பரத சத்ருகுண ரூபங்கள்ல நாம என்னத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எம்பெருமான் எம்பெருமானுடைய அடியவர்கள், அந்த எம்பெருமானுக்கு தொண்டு செய்யும் அடியவர்கள், அந்த எம்பெருமானுக்கு தொண்டு செய்யும் அடியவர்களுக்கு கைக்கரியம் பண்றவரான பாகவதர்கள், அந்த பாகவதர்களை போஷிக்கும் அவர்களுக்கும் கைக்கரியம் பண்றதான இந்த உத்தமர்கள், அதனால வந்து பாகவதோத்தமர்கள். இது பாகவதோத்தமனா இருக்கிறதா ஒரு ஒரு சீரியஸ்க்கும் இந்த சத்ருகுணாழ்வான் படியும்பாக அது
ரொம்ப சிரேஷ்டமான செயல். அதைதான் இந்த பாதிவாசகத்துல இந்த அஸ்வர்தான நம்ம தீங்கிறதுனால எம்பெருமான் திருவடி பெருமை, திருவடி பெருமை அன்னைக்கும் இல்லை இன்னைக்கும் இல்லை என்னைக்கும் இதோ பிராமணோ சுமுகமாசின்னு பிராமணன் வந்து முகத்திலேருந்து தோன்றினான், சத்திரியன் எம்பெருமான் தோன்றியிலிருந்து தோன்றினான், வைசியன் எம்பெருமான் தொடர்பிலிருந்து தோன்றினான், இந்த சாதுரியம் நான் செய்தேன் எம்பெருமான் கால்களிலிருந்து தோன்றினான். எம்பெருமான் தலை வசதியா கால் வசதியா நம்மளை பொறுத்தவரை ஒரு சரீரத்துல சிறுசே பிரதானங்கிறதெல்லாம் வேற. இப்போ எம்பெருமான நாம சேமிக்க போறோம், அப்போ திருமணியை நமக்கு ரொம்ப இதா பார்ப்போமா இல்ல அவருடைய திருமணியை பார்ப்போமா அப்படின்னா திருமணிதான் நமக்கு இங்க. அதனாலதான் இன்னைக்கும் முகத்திலிருந்து வந்த பிராமண காட்டிலும் கால்களிலிருந்து பிறந்தவர்களான சூத்திரர்களை கொண்டாடு. அது ஒரு விதத்துல அது சாஸ்திர சம்மதம் கூட, அது பெரும் சூத்திரம் சம்மதிச்சுதான விஷயமானு போட்டோம். இப்படி இந்த பாதிகையானது தேசிகம் அதுக்கு முதல்ல பாதிகை பொய் சொல்றதுன்னு சொல்லி நான் சொல்லாதத இன்னும் நான் தான் ஒன்னு ஆக்கி அடிச்சு இதை பண்ண சொன்னேங்கிற மாதிரி சொல்றீங்க. நான் உன்னை என்னை பத்தி நீ ஒரு சகசிரம் பண்ணி நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. அப்போ நீ நேரா உன் வாயால சொன்னாதானா நீ பாதிக்கிறா என்பது மாதிரி இருந்து அந்த படங்கள் பகவுடைய பாம்பரையன்னு பெரியாழ்வார் கூட கேச்சிருக்காரு அந்த மாதிரி கீழே போய் பூமியை நீ தாங்கிட்டு இல்லையா அந்த மாதிரி நீ செயல் விதத்தில் சொன்னதை என் மனசு நினைச்சு பார்த்துது. சரி அவர் போட்டிக்கு கூப்பிடுற அந்த பிராமணோத்தமர் அந்த பரம பாகவதர் என்னன்னு சதகர்ம சகசிரம் பண்றாங்க. சரி அதுக்கும் ஒரு படி கீழே எழுந்து போய் அந்த பத கமலத்துக்கு ஒரு நிலையாக இருக்கிறதான அதையே தாங்கி பிடிப்பதான இந்த பாதிரியை பற்றி பண்ணணுங்கிறதானது நீயன் சிறசிலே பத்ராலே எழுந்துள்ள பண்ணப்பட்ட போது தோணிச்சு. அப்போ என்ன அர்த்தம், நீ தான் அதை எனக்கு தோண பண்ண, அப்போ நீ தான் அது ஏன்னா ஆஜ்ஞாபிச்ச அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லையே. அப்போ எந்தெருமான் திருவெறி விஷயத்தை பற்றி ஆயிரம் ஸ்லோகங்கள் பண்ணணுங்கிறதுல அது ஏன் ரொம்ப அசிரத்தையா இருந்தேன், அது உண்மை, அதுக்கு நீயும் சாட்சி ரங்கநாதனும் சாட்சி. ஆனா இந்த பாதுகாசகம் அந்த திருவெறிகளுக்கு கீழே இருக்கிறதான பாதிகளை பற்றி அறியும் ஆயிரம் பாசுரம் ஆயிரம் ஸ்லோகம் பண்ணணுங்கும் போது ரொம்ப உற்சாகத்தோட பண்ணும். ஏன்னா அது என்னுடைய ஆக்மியே பாதிகாகவே உன்னுடைய ஆக்மியை அறியும் சிறமையை கொண்டதாலே எனக்கு நீயே என்ன பண்ண சொல்லிட்டு அந்த நான் பண்ண கிரந்தம் நன்னா இருக்கணும், உன்னுடைய பெருமையெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ அந்த பெருமை என் பெருமை இதுதான் நீ தான் எனக்கு தெரிஞ்சுக்கணும் என் மனசுல வந்து. அப்போ அதை பற்றி அறியும் இன்னும் எழுத போறேன், அதுக்கு இன்னும் அறிவாளிக்கிறோன்னு அந்த பாதுகா தேவியே சுவாமி தேசியம் பிரார்த்திக்கின்றதாக அமைகிறது. இந்த எட்டாவது ஸ்லோகம் அடியேன் என்றே தலைப்பட்டுள்ள கவிதாஜிமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய சிதார்த்த குரவே நமஹா.